ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ நான் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ஸ்டாப் ஹேர்ஃபால் யூஸிங் மினாக்சிடில். ஐயோ, மினாக்சிடிலா? அவர் ரொம்ப ஆபத்தானவராச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். மினாக்சிடில் யூஸ் பண்ணால் அது லைஃப் லாங் யூஸ் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். சரி, மினாக்சிடில் யூஸ் பண்ணால் ஹேர்ஃபால் ஸ்டாப் ஆகுமா? எஸ், கண்டிப்பாக மினாக்சிடில் யூஸ் பண்ணால் ஹேர்ஃபால் ஸ்டாப் ஆகும். நிறைய பேர், ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஹேர்ஃபால் ஸ்டாப் ஆகும். மினாக்சிடல்லே நிறைய டைப்ஸ் இருக்குது. MX2, MX5, MX10 இருக்குது. இந்த 2, 5, 10 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, MX2னா வந்துட்டு ரொம்ப கம்மியான பவர் இருக்கிறது, அது வந்துட்டு மோஸ்ட்டாக ஃபீமேல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து MX5, நான் இன்னைக்கு வீடியோவில் யூஸ் பண்ண போகிறது MX5. இது வந்துட்டு ஒரு மீடியமானது. MX10லாம் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லானது. சரி, மினாக்சிடல் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே காய்ஸ், மினாக்சிடல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன், மினாக்சிடில். ஸோ அது கூடவே அவங்களே ஒரு பில்லர் தருவாங்க, ஒரு ஸ்ப்ரேவும் தருவாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பில்லர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும்னா, இதில் மார்க் கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்டாக 1 ml எடுத்தால் போதும். அதை வச்சு நீங்கள் உங்கள் ஹேர் ஃபுல்லாக, ஹெட் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம். நான் எப்படின்னு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ கரெக்டாக 1 ml, உங்களுக்கு இதில் கரெக்டாக தெரியாது, 1 ml இந்த மார்க் எடுத்தால் போதும். ஓகே, மினாக்சிடில் எடுத்து எந்த இடத்துல அப்ளை பண்ணுவோங்க? ஹெட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் எந்த இடத்துலலாம் நமக்கு ஹேர்ஃபால் ஆகும், இந்த ரீஜனில் தான் ஹேர்ஃபால் ஆகும். அந்த ரீஜனில் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஹேர்ஃபால் கம்மியாக, ஹேர்ஃபால் அதிகமாக இருக்கோ, ஹேர் கம்மியாக இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் வச்சு வச்சு எடுக்கும். நீங்கள் மினாக்சிடில் அப்ளை பண்ணிட்டு அந்த இடத்துல லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஹேரில் வந்து மினாக்சிடில் வந்து அப்ளை பண்ணியாச்சு. மினாக்சிடில் நீங்கள் எப்போவுமே நைட்டில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நைட்டில் அப்ளை பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்துட்டு ரிஸ்க் கம்மி. ஏன்னா நீங்கள் மார்னிங் அப்ளை பண்ணிட்டு சன்லைட்டில் படும் போது உங்களோட ஸ்கின்னுக்கு வந்துட்டு நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மினாக்சிடில் நைட்டில் அப்ளை பண்ணுங்கள். சரி, உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். இப்போ மினாக்சிடில் யூஸ் பண்ணால் அது லைஃப் லாங் யூஸ் பண்ணிட்டே இருக்கணுமா, அதை ஸ்டாப் பண்ணால் திரும்பி எனக்கு ஹேர் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் அது யாருக்குன்னா, ரொம்ப நிறைய ஹேர்ஃபால் ஆகும் தெரியுமா, பயங்கரமாக சொட்ட விழுந்திருக்கும், அவங்க யூஸ் பண்ணுறவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி ஹேர்ஃபால் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு இப்போ தான் ஹேர்ஃபால் ஸ்டார்டிங், லைட்டாக இப்போ தான் வருது, லைட்டாக இப்போ தான் உங்களுக்கு பால்னஸ் பார் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நீங்கள் மினாக்சிடில் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஹேர்ஃபால் கம்மியாகும், அந்த இடத்துல ஹேர் ரீக்ரோத் ஆகும். அப்புறம் நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ டெய்லி நைட் நீங்கள் மினாக்சிடில் யூஸ் பண்ணுவீங்க, அதை வந்துட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அப்புறம் வாரத்துக்கு 2 டைம், வாரத்துக்கு 1 டைம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிங்கன்னா அது சரியாயிடும். எடுத்தோடனே இப்போ நீங்கள் 1 மாதம் டெய்லி கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு அடுத்த மாதம் ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக திரும்பி ஹேர்ஃபால் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் டேமேஜ் ஆகாது. ஸோ நான் வீடியோவில் யூஸ் பண்ணி காமிச்ச மினாக்சிடோட ப்ரைஸ் வந்து 720 rupees. நீங்கள் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலுமே கொஞ்சம் நல்ல குவாலிட்டி மினாக்சிடாக அங்கே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சீப் ரேட்டுக்கு போனீங்கன்னா அதோட குவாலிட்டியும் சீப்பாக இருக்கும், அது உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் இன்னொரு டவுட் கேட்பீங்க, நிறைய பேர் மினாக்சிடில் யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸில் பிம்பிள்ஸ் வருது, ரெட்டிஷ்னஸ் வருது அப்படின்னு சொல்லுவீங்க. அது போட்ட ஃபஸ்ட் டைம் வரும், அப்புறம் போக போக அதுவே சரியாயிடும், அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே, அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் பட்டன் கொடுத்துருங்க. இதோட நான் கடைசியாக திட்டு கிளம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, டாடா, பாய்.